வணக்கம், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் புட்டு. அவலில் வெள்ளமெல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி அவல், அதாவது வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் மட்டை அவல், சிகப்பு அவல் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முழு முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே தேங்காய் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் நெய்யில் வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப் அவல் எடுத்துருக்கிறனால 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே அவலை வந்துட்டு ரவை பதத்துக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவல், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து அதை கிளறணும். 1 கப் அவளுக்கு சரியாக 2 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த அவள் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூல் மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி களி மாதிரி தெரியும். பயப்பட வேணாம், இது வந்து வேக வேக பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க, கட்டிப்பட விடக்கூடாது. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவளுக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வடிகட்டி திரும்ப ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உருட்டு பதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை நம்ம வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி அளவாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாகவே வந்து கெட்டி பதத்துக்கு வரும். இப்போ அந்த கெட்டி பதம் வந்த அந்த வெள்ள கரைசலையும் நம்ம இந்த அவல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவல் கூட வெள்ளம் சேரும்போது. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலபாகம் வழி நம் அன்பு தொடரட்டும்.